Hi, hello everyone. Welcome back to the Shaz Factory. So day before yesterday pathingana engaloda Bakrid festival. This is one of the most important festival for Muslim. Anik Bakrid celebration and relatives la irunanga. So in the video vena konja delay ah post pandra. Sorry for that. பக்ரீத் ல நாங்க என்ன பண்ணுவோம்னா ஆடை வெட்டி புவர் பீப்பிள்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அண்ட் அந்த ஃப்ரெஷ் மீட்டை எடுத்து பிரியாணி செய்வோம் பிரியாணியை ஒரு காம்போவா சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும் லைக் சிக்கன் 65 கத்திரிக்காய் கறி தயிர் பச்சடி அண்ட் வித் சம் ஸ்வீட்ஸ் பிலீவ் மீ இட்ஸ் அ எவர் எவர் பெஸ்ட் காம்போ அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸோ வாங்க பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க 1 kg மட்டன் நான் 2 விசில் விட்டு வச்சிருக்கேன் 1/2 kg டொமேட்டோ 1/2 kg ஆனியன் 250 ml ஆயில் ரெட் chili தேவையான அளவு 1 lemon அண்ட் பட்டை தேவையான அளவு லவங்கம் தேவையான அளவு ஏலக்காய் தேவையான அளவு 100 ग्राम जिंजर गार्लिक पेस्ट पुदीना एंड कोरिएंडर ग्रीन चिल्ली தேவையான அளவு கர்ட் एंड salt தேவையான அளவு இவ்ளோ தான் இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் oil போட்டுக்கலாம் சோ இதல வந்து பட்டை லவங்கம் மிளகாய் அந்த ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு oil ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கோங்க அப்புறமா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க கொரியண்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு மட்டன் வந்து 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பெரிய பவுலில் நம்ம வாட்டர் போட்டு வச்சுருக்கோம் எதுக்குன்னா இதில் ரைஸ் போட்டு பாயில் பண்ணுறதுக்காக ஸோ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மட்டன் வந்து 1/2 hour குக் ஆயிடுச்சு ஸோ இதில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம்
லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் வந்து ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம குருமா ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கூட கிரேவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஹாட் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா தம் ஆகும். ஹாஃப் கேஜி கத்திரிக்காய் குழம்போட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஹாஃப் கேஜி கத்திரிக்காய், ஒன் ஆனியன், ஒன் டொமேட்டோ, தேவையான அளவு கறி லீவ்ஸ், தேவையான அளவு கொரியண்டர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், 3 சில்லி. இது வந்து புளியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோ வந்து பியூரி எடுத்து வச்சுருக்கோம். எல்லோ சீரகமும் நான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், இது லைட் ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. அதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ அண்ட் கிரீன் சில்லி, கொரியண்டர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த பியூரி ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து புளி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர் மூடிட்டு ஒரே விசில் நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 1 கேஜி சிக்கனுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன் ஃப்ளார், கிராம் ஃப்ளார், ரூபி இன்ஸ்டன்ட் மசாலா, 1 எக், தேவையான அளவு மிளகாய் தூள் அண்ட் பெப்பர் தேவையான அளவு. ஸோ நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரூபி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்,
மிளகாய் தூள், பெப்பர், கிராம் ஃப்ளார், கார்ன் ஃப்ளார், சோ இத நல்லா mix பண்ணிக்கலாம். சோ ஃபைனலா எக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1 ஹார்க்கு சோக் பண்ண விட்டுக்கோங்க. சோ அப்படி விட்டாதான் வந்து அந்த சிக்கன் குள்ள மசாலா இறங்கும். சோ சிக்கன் நல்லா சோக் ஆயிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோ தயிர் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு ஆனியன் வந்து சாப் பண்ணியிருக்கேன், சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து குக்கும்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இது சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்டாக இருக்கும், அண்ட் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ரெண்டு சில்லி, ரெட் க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வந்து டேஸ்ட்காக கொரியண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் தயிர் பச்சடி. This is Bakrid special biryani combo. Muslims biryani nale ellarku romba pidikum, and in the fresh meat Bakrid biryani kandipa pidikum nenikira. Marakama unga vidiyum try panni paarenga. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.